ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் கேர். ஸோ இன்னைக்கு நம்ம ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 262 பார்ட் 2 பற்றியும், தென் இது மட்டும் இல்லாமல் கமிங் வீக்கில் வரக்கூடிய சாப்டர் 263 பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சாப்டரில் நடந்த பல ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே வரக்கூடிய சாப்டர் எதை நோக்கி போகலாம்ன்ற என்னோட ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். தென் லாஸ்ட் சாப்டர் இன்னும் நீங்கள் பார்க்காத ஆடியன்ஸ் யாராக இருக்கீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட் சாப்டரோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன சாப்டரோட ஒரு சின்ன சமரி ஒன்று பார்த்துடலாம். ஸோ போன சாப்டர் ஃபுல்லாகவே வந்து சுக்னா வர்சஸ் யூட்டா இதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் டொமினிக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைக் யூட்டா வந்து பார்த்திங்கன்னா சுக்னாவை எப்படி அட்டாக் பண்ணலாம், சாண்ட என்ன மாதிரியான பவர் சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ, மறுபக்கம் சுக்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூட்டா என்ன பண்ணுறாருன்றதை வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி தான் பேட்டில் போயிட்டு இருந்தது. எண்ட் ஆஃப் த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூட்டா பர்பிள் ஹாலோ டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. சோ லாஸ்ட் சாப்டர் வந்து 262ஓட பார்ட் 2ன்ற காரணத்தினால நம்மளால சில பேजेस மட்டும் தான் இதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. அவ்வளோவா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலனாலும் பேட்டில் இதெல்லாம்மே வந்து ஓரளவு ஆவரேஜா போய் ஃபைனலி அந்த பர்பிள் ஹாலோ டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைப்பா முடிச்சாங்க. பிகாஸ் பர்பிள் ஹாலோ டெக்னிக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்னே சொல்லணும் கோஜோ கிட்ட இருக்குறதுல. அப்படி பாக்கும்போது சுக்னாவை எந்த அளவு வந்து அட்டாக் பண்ண போகுது, எந்த அளவு சுக்னா வந்து இதனால சஃபர் ஆக போறாருன்றத பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இது மட்டும் இல்லாம ஒரு தரமான சம்பவமா லாஸ்ட் சாப்டரோட எண்ட்ல என்ன நடந்திருக்குன்னா இனுமாக்கி வந்து தன்னோட ஸ்பீச் கர்ஸ் டெக்னிக் மூலமா நம்ம சுக்னாவை ஃப்ரீஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோல கூட என்ன சொல்லியிருப்பேன்னா ரெக்கார்டர் ஒரு இதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பிளேயர்ல இருந்து ரெக்கார்டர் வாய்ஸ் மூலமா சுக்னா வந்து அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றது போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் இங்க லாஸ்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இனுமாக்கி வந்து ரத்த வாந்தி எடுத்த மாதிரி அவரோட த்ரோட்டை புடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது இது ரெக்கார்டடா இல்லாம மேபி ப்ளூடூத் ரிசீவர் அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். வேற ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம இனுமாக்கி பேசுறத இங்க இந்த ஒரு ரிசீவர் மூலமா யூட்டா வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு நம்ம சுக்னா வந்து ஃப்ரீஸ் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற ஒரு இடத்துல நம்ம இனுமாக்கி இருந்து இந்த ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அது வந்து இந்த ஒரு லாஸ்ட் பேஜ்ல தெளிவா தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இனுமாக்கியோட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச்சை போட்டு நம்ம சுக்னாவை இந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரீஸ் ஆயிட்டாரா என்ன அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்ல இப்போதைக்கு ஃப்ரீஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க. மேபி நான் அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, நான் அந்த ஒரு இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி கூட சுக்னா சொல்லலாம். கமிங் சாப்டர்ல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் ஓவராலா சாப்டர் 262 பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா சிம்பிளா தான் போச்சு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பயங்கர ஹைப்பாலாம் இல்ல. பட் சாப்டர் 263 இப்படி இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் 262 வந்து ஆல்ரெடி 262 ஃபர்ஸ்ட் ஒரு 7 பேஜ் வந்தது. அதோட சேர்த்து வரக்கூடிய இந்த ஒரு பேலன்ஸ் பேஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அது வந்து ஒரு சாப்டர் அப்படின்னு முடிஞ்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறதா வந்து பாத்தீங்கன்னா 263. அப்படி பார்க்கும்போது இதுல நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ரீகாவோட கம்பேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீகாவுமே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து நம்ம யூட்டாவோட டெட் பாடி வச்சுட்டு அழுகிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ல அமைச்சிருக்காங்க ஒரு பேஜ்ல. அப்படி பார்க்கும்போது நம்ம ரீகாவோட வருகை கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ கமிங் சாப்டரோட எண்ட்ல நம்ம வந்து காத்திருக்கணும். இன்னொன்னு வந்து நிறைய பேர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம யூட்டாத்த தான் இப்போ வந்து காப்பிங் டெக்னிக் இருக்குல்ல. ஸோ கெஞ்சாக்கோட டெக்னிக் காப்பி பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கோஜோட பாடியில இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இனி யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களோட உடம்புக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெஞ்சாக்கோட கர்ஸ் டெக்னிக்கை வச்சு இறந்து போனவங்களோட பாடியில் இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய சாசரஸ் வந்து இறக்கலாம்ல. இதுக்கு முன்னாடி இறந்து போன நிறைய சாசரஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா நம்ம மேமே சொல்லியிருப்பாங்க ஒருவேளை யூட்டா நீ மட்டும் அந்த கெஞ்சாக்கோட கர்ஸ் டெக்னிக்கை வச்சு நீ உன் பாடியிலிருந்து கோஜோ பாடிக்கு போயிட்டேன்னா அப்புறம் உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே நீ இழந்துருவ, நீ வந்து கோஜோட பாடிக்கு அடாப்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் நீ வந்து கோஜாவே மாறிடுவ, உன்னால கோஜோட பவர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க யூட்டா அவரோட ஓன் பவர்ஸ் வந்து இங்க இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட யூட்டா தான் இப்ப கோஜோ அப்படின்ற மாதிரி இருக்கான்ற காரணத்தினால அவரால் கோஜோட பவர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கெஞ்சாக்கோட டெக்னிக் தென் இவரோட அந்த காப்பிங் டொமைன் காப்பி டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனி இந்த வெர்ஷன் யூட்டாவால பண்ண முடியாது. மேபி ரீகா யூட்டாவோட ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு ஃபேன் தியரி ஒன்று போயிட்டுருக்கு. அப்படி ஒருவேளை ரீகா நம்ம யூட்டாவோட பாடியோட ஃபியூஸ் ஆகி வந்தாங்கன்னா அந்த ஒரு வேர்ஷனால் மேபி யூட்டா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி காட்டலாம். ஏன்னா நிச்சயமாக கெஞ்சாக்கோட கர்ஸ் டெக்னிக் ரொம்ப முக்கியமான ஒரு கர்ஸ் டெக்னிக். ஸோ இது மூலமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறந்து போன சாசரஸ் இப்போ கோஜோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த ஒரு இடத்துலேருந்து தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டாங்க, சேவ் பண்ணிட்டாங்க அந்த பாடி. அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் சுக்குனாவிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்க காப்பாற்றிருக்காங்க பாடிஸை, லைக் ஹிக்ரமோ இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்கள மறுபடியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நனாமி கூட வர வாய்ப்பு இருக்கு, பட் நம்ம நனாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெடிச்சிருப்பாரு. இருந்தாலும் நனாமி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று போயிட்டு இருக்கு. பட் நிறைய பேர் சொல்றது என்னன்னா நொபாரா வருவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. லாஸ்ட் லீக்ல வந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நொபாரா வரப்போறாங்கன்ற ஒரு தியரி ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசியிருப்பேன். கிட்டத்தட்ட அது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் டெஃபினட்டா நம்ம ரீகாவோட ஃபியூஷன்ன்றது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்டர் பேஜஸ்ல வந்து ரீகாவை அப்பப்போ காமிச்சு கொஞ்சம் ஹைப் ஏத்துறாங்க. ஒருவேளை ரீகா மட்டும் யூட்டாவோட பாடியோட ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யூட்டாவோட டொமைனை இங்கே நம்ம ரீகாவால் யூஸ் பண்ற முடியும் மாதிரி காட்டலாம். தென் அப்போ கெஞ்சாக்கோட அந்த ஒரு கர்ஸ் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டார்ல, அதை வச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய டெட் பாடிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாசரஸோட சோலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றலாம். அந்த ஒரு கர்ஸ் டெக்னிக்கும் இப்போ யூட்டாக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா எதிர்பார்க்க முடியாது. கெகேவை பொறுத்தவரையும் நான் வந்து கோஜா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி கொண்டு வந்து நிறுத்துவார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்படி பார்க்கும்போது கெகேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பவே முடியாது. ஸோ அந்த மனுஷன் என்னென்னமோ பண்ணுறாரு. பட் டெஃபினட்டாக இனி வரக்கூடிய சாப்டர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணால் தான் ஓடும். ஏன்னா லாஸ்ட் சாப்டரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. இருந்தாலும் ஓகே அல்ல, கொஞ்சம் பர்பிள் ஹாலோ டெக்னிக் இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை கூட்டு வந்து கொஞ்சம் காப்பாற்றிட்டாரு. பட் இதே மாதிரி போயிட்டு இருந்தேன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ யூட்டா வேற இருக்காரு கோஜா பாடியில், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்பைஸ் பண்ணலாம் பேட்டில், ஸ்பைஸ் அப் பண்ணால் தாறுமாறாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு பேட்டில் இன்டென்ஸாக போகுது அப்படின்றத. சாப்டர் 263 பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. தென் இதை தாண்டி இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல என்ன நடக்க போகலாம் அப்படின்ற உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது ஓன் ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஈவினிங் 6 PM வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல லைவ் வர போறேன். அந்த லைவ்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம், முக்கியமா டெட்பூல் அண்ட் வுல்வரின் அந்த படத்தை பத்தின டிக்கெட் கிவ் அவே. ஸோ அதை பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த லைவ்ல பேச போறேன் 6 PM. மறக்காம மிஸ் பண்ணாம அந்த ஒரு லைவ் வந்து அட்டன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பாபே, டேக் கேர் ஃப்ரம் A2.